ராமராஜன் நளினி திருமண காட்சிகள் இவை. 1987 திருமணம் நடந்தது, 2000 விவாகரத்து நடந்துவிட்டது. 13 ஆண்டுகள் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்துள்ளனர். ஒரு பையன் ஒரு பொண்ணு என இத்தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. மகன் பெயர் அருண், மகள் பெயர் அருணா. பிள்ளைகளை நளினியே வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்துள்ளார். ராமராஜன் நளினி தம்பதியின் மகன் அருண் சிஏ முடித்துவிட்டு பிரிட்டனில் பணியாற்றி வருகிறார். மகள் அருணா சட்டப்படிப்பு முடித்துவிட்டு சென்னையில் இருக்கும் பிரபல வங்கி ஒன்றில் சட்ட ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். நளினி தன் மகன் மகளுடன் இருக்கும் புகைப்படம். ராமராஜன் தன் மகள் அருணாவுடன் இருக்கும் புகைப்படம் இது. மகள் அருணா தன் தாயைப் போலவே சிரித்த முகத்துடன் கலகலப்பாக பேசும் தன்மை கொண்டவர். அதே நேரத்தில் மகன் அருண் மிகவும் அமைதியாக இருப்பாராம், அதிகம் பேசுவதில்லையாம், படிப்பில் கெட்டிக்காரராம். ராமராஜன் மகன் அருணின் திருமண புகைப்படங்கள் இவை. ராமராஜன் மருமகள் பெயர் பவித்ரா. ராமராஜன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர். வேறு சமூகத்தைச் சேர்ந்த நளினியை விடாப்பிடியாக காதலித்து கரம் பிடித்தார் ராமராஜன். ராமராஜனின் மகள் மகன் இருவருமே காதல் மற்றும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். இது ராமராஜன் மகள் அருணாவின் திருமண புகைப்படம். வங்கியில் தன்னுடைய மேலதிகாரியாக பணியாற்றிய ரமேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அருணா. கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் அருணா, மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அருண். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த ராமராஜன் இயக்குனர் ராம நாராயணனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தார். அதன்பின் 1985 மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற திரைப்படத்தை முதன்முதலாக இயக்கினார். அந்த படத்தில்தான் இன்று வரை பேசப்படும் கவுண்டமணியின் இந்த அல்டிமேட் நகைச்சுவை காட்சி இடம்பெற்றிருக்கும். அதே ஆண்டு மருதாணி அலோ யார் பேசுறது என மேலும் 2 படத்தை இயக்கினார் ராமராஜன். இவர் இயக்குநராகி ஒரே ஆண்டில் 3 படம் எடுத்த நிலையில் அடுத்த ஆண்டே இவருக்கு ஹீரோவாகும் யோகமும் தேடி வந்தது. அழகப்பன் என்ற இயக்குனர் ராமராஜனை முதன் முதலாக ஹீரோவாக போட்டு நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படத்தை இயக்கினார். இப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. இப்படத்திற்கு இசையமைத்த கங்கை அமரன் அதே ஆண்டு ராமராஜனை ஹீரோவாக போட்டு எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தை இயக்கினார். அத்திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. ஒருபுறம் ஹீரோவாக நடித்து கொண்டே மறுபுறம் திரைப்படங்களையும் இயக்கி கொண்டிருந்தார் ராமராஜன். பாண்டியன், முரளி, சுரேஷ் போன்றவர்களை ஹீரோவாக போட்டு படம் எடுத்து கொண்டிருந்த ராமராஜன் ஹீரோவாகவும் ஜொலித்து வந்த நிலையில் பின்னர் பாக்யராஜின் பாணியை பின்பற்ற தொடங்கினார். அம்மன் கோயில் வாசலிலே நம்ம ஊரு ராசா, கோபுர தீபம், விவசாயி மகன் என தானே இயக்கி தானே ஹீரோவாக நடித்தார். இளையராஜா இசையில் கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையில் கங்கையமரன் இயக்கத்தில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் 1 வருடம் ஓடி வரலாற்று சாதனை படைத்துவிட்டது. ராமராஜன் நடிப்பில் வெளியான படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக அமைந்ததால் இவரை பார்த்து ரஜினி, கமல் போன்றோரே சற்று பயந்ததாக அக்கால பத்திரிகையாளர்கள் கூறுவார்கள். 1986 தொடங்கிய இவரது ஹீரோ பயணம் கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்தது. பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, மெல்ல மெல்ல இவரது படங்கள் அடிவாங்க தொடங்கியது. அதன்பின் தன் ட்ராக்கை மாற்றி புது மாதிரியான கதை களத்திலும் புது மாதிரியான கெட்டப்புகளிலும் நடிக்க தொடங்கினார். ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை. தொழில் அடிவாங்கியதால் குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் உருவாக தொடங்கின. 1999 இவரது நடிப்பில் பூமணமே வா என்ற திரைப்படம் உருவானது. அப்படத்தை தன் மனைவி பெயரில் இவரே தயாரித்திருந்தார். அப்படம் படுதோல்வி அடைந்தது. அடுத்த ஆண்டே கணவன் மனைவிக்குள் விவாகரத்தும் நடந்தது. தங்களுக்குள் பெரிய அளவில் சண்டை எதுவும் இல்லை, பிரிய வேண்டும் என நினைத்தோம், பிரிந்துவிட்டோம் என்கிறார் நளினி. 7 ஜென்மத்திற்கும் ராமராஜன் தான் கணவனாக வர வேண்டும் எனவும் கூறுகிறார். அப்படியென்றால் மீண்டும் ராமராஜனுடன் சேர்ந்து வாழ வாய்ப்பிருக்கிறதா என கேட்டால் அதற்கு சாத்தியமே இல்லை என்கிறார் நளினி. தற்போது தாம் நிம்மதியாக வாழ்வதாகவும் அதை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எனவும் கூறுகிறார். சேர்ந்து வாழவில்லை என்றாலோ ஏதாவது நிகழ்ச்சிகளிலோ நல்லது கெட்டதுகளிலோ இருவரும் சந்தித்து பேசிக்கொள்கின்றனர். இடையில் ராமராஜனுக்கு விபத்து நிகழ்ந்தபோது நளினி நேரில் சென்று பார்த்துவிட்டு வந்தார். ராமராஜன் துணை இயக்குநராக இருக்கும் பொழுது ஹீரோயினாக இருந்தவர் நளினி. நளினிக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மெதுமெதுவாக அவரிடம் காதலையும் சொல்லியிருக்கிறார். குடும்பத்தாரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி ராமராஜனை கரம் பிடித்தவர் நளினி.
நளினியின் தந்தை மூர்த்தி மலையாள மற்றும் தமிழ் திரைப்படங்கள் பலவற்றில் நடன இயக்குநராக பணியாற்றியவர். நளினியின் தாயாரும் திரைத்துறையை சேர்ந்தவர்தான். நளினியோடு சேர்த்து அவர்களுக்கு 8 பிள்ளைகள், 6 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். நளினியுடன் பிறந்தவர்களும் சிலர் திரைத்துறையில்தான் பணியாற்றுகிறார்கள். தன் தங்கையுடன் நளினி இருக்கும் புகைப்படம் இது. அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வந்த ராமராஜனை எம்பியாக்கி அழகு பார்த்தார் ஜெயலலிதா. ஆனால் ஒரு வருடம் கூட அப்பதவியில் அவர் நீடிக்கவில்லை. தற்போதும் அவர் அதிமுகவில்தான் நீடிக்கிறார். தேர்தல் நேரங்களில் நட்சத்திர பேச்சாளராக களமிறங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அரசியலிலும் சினிமாவிலும் தற்போது பெரிதாக வாய்ப்பு இல்லை என்பதால் கிறிஸ்தவ அமைப்புகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மத பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். அன்றாடம் கூலி வேலை செய்பவர்கள் கூட தங்கள் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாத்து வரும் நிலையில் கோடிகளையும் லட்சங்களையும் பார்த்த ராமராஜன் போன்ற சில பிரபலங்கள் பணத்திற்காக தன் சொந்த மக்களையே இப்படி வேறு மதத்திற்கு மாற்ற முயல்வது நியாயம்தானா என சான்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராமராஜன் மீண்டும் திரைப்படங்களை இயக்க ஆர்வமாக இருப்பதாகவும் அதற்காக கதை திரைக்கதை எழுதி தயாராக வைத்திருப்பதாகவும் தன் படத்தில் நடிக்க விஜய் சேதுபதி உள்ளிட்டோரை அணுகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.